வணக்கம் மாணவர்களே இன்றைய ஒன்பதாம் வகுப்பு கணக்கு பாடத்தில் இயல் ரெண்டு மெய்யன்கள் பார்க்க போகிறோம் இதில் பயிற்சித்தாள் எண் மூன்றில் அமைந்திருக்கக்கூடிய சிறு வினாக்களுக்கான விடை குறிப்புகளை பார்க்குறோம் முதல்ல சிறு வினாக்களில் இருக்கக்கூடிய கேள்வி எண் பதினொன்னாக பார்ப்போம் ரூட் ஆஃப் ரெண்டாயிரத்தி எடநூற்றி நாலு ஆனது விகிதமுறு எண்ணா அல்லது இல்லையா என சோதிக்க இதை ரெண்டு முறையில் செய்யலாம் இந்த ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாலு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தானா வகுத்தலில் செஞ்சு பார்க்கலாம் அல்லது நீள் வகுத்தல் முறையில் செஞ்சு பார்க்கலாம் அதாவது இதனுடைய வர்க்க மூலம் கண்டுபிடிக்கணும் இப்போ நான் இந்த டா முறையில் செஞ்சு பார்க்குறேன் இதை எதால் வகுக்கலாம் ரெண்டால் வகுக்கலாம் இப்போ அதில் பாதி திரும்ப ரெண்டால் வைக்கிறேன் அதில் பாதி திரும்ப ரெண்டால் வைக்கிறேன் அதில் பாதி திரும்பவும் இதை ரெண்டால் வகுக்க முடியும் அதில் பாதி இப்போ நூற்றி அறுபத்தி ஒன்பதுன்னு வந்திருக்கு இதை நம்ம மூணாலையும் வகுக்க முடியாது ரெண்டாலையும் வகுக்க முடியாது ஸோ அடுத்து ஒவ்வொரு எண்களாக பார்க்கையில் இது ஒரு பகா எண்ணால் வகுப்படுது அது எந்த எண் அப்படின்னு கேட்டால் பதிமூணு ஸோ நம்ம இப்போ இந்த ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாலு ரூட் ஆஃப் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாலு இந்த மாதிரி எழுதிக்கிறோம் இந்த காரணிப்படுத்தலில் எழுதிக்கிறோம் பாருங்கள் ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு எல்லாமே பகா எண்களாக அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம இதுக்கு மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியும் இந்த ரெண்டு ரெண்டுக்கு ஒரு ரெண்டு இந்த ரெண்டு ரெண்டுக்கு ஒரு ரெண்டு இந்த ரெண்டு பதிமூணுக்கு ஒரு பதிமூணு வெளியில் எடுத்து எழுதிட்டோம் இப்போ இதை நம்ம பெருக்கி பார்த்தோம்னா விடை என்ன கிடைக்குது ஐம்பத்து ரெண்டு ஐம்பத்து ரெண்டை எப்படி எழுதலாம் ஐம்பத்து ரெண்டு பை ஒன்றுன்னு எழுதலாம் ஸோ இது என்ன எண் விகித முறு எண் ரூட் ஆஃப் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாலு ஈக்குவல் டு ரெண்டு ஸோ ரெண்டாயிரத்து ரூட் ஆஃப் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாலுங்கிறது என்ன சார் மிகிதமுரு என்னாக அமைகிறது ரைட் அடுத்து பனிரெண்டாம் கணக்கு ஒன்று பை பதினஞ்சு இஸ் ஈக்குவல் டுரோ புள்ளி ஜீரோ ஆறு பார் இந்த ஆறு பார்னா என்னென்னு தெரியும் இந்த ஆறுங்கிற ஆறுங்கிற நம்பர் சுழன்றுகிட்டே போகுது இல்லையா ஏனில் ரெண்டு பை பதினஞ்சு ப்ளஸ் நாலு பை அஞ்சின் மதிப்பை காணுங்க முதல்ல பாருங்கள் இந்த ரெண்டு பை பதினஞ்சு ப்ளஸ் நாலு பை அஞ்சு எப்படி எழுதிக்கலாம் பதினஞ்சுக்கும் அஞ்சுக்கும் என்னது மீப்போமா பதினஞ்சு பதினஞ்சில் எத்தனை பதினஞ்சு இருக்குது ஒரு பதினஞ்சு ஓரெண்டா ரெண்டு பதினஞ்சில் எத்தனை அஞ்சு இருக்குது மூவஞ்சா பதினஞ்சு இப்போ முன்னாங்கா பன்னெண்டு ஸோ இதை ரெண்டையும் சுருக்கணும்

பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி விடை கிடைக்குது ஆக்சுவலாக இதனுடைய கடைசி இலக்கம் நாலில் முடியும் நான் ஜீரோ புள்ளிக்கு அப்புறம் எத்தனை இலக்கங்கள் போட்டிருக்கேன் நான்கு இலக்கங்கள் ஜீரோ புள்ளி ஒன்பது மூணு 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 இன்னும் போய்கிட்டே இருக்கும் இதுதான் இந்த ரெண்டு பை பதினஞ்சு ப்ளஸ் நாலு பை பதினஞ்சினுடைய மதிப்பு சரி அடுத்த கணக்கு பாருங்கள் பதிமூணு நாலு புள்ளி ஒன்பது பாரை அஞ்சு என எழுத இயலுமா விடையை ஆராய்க பார்ப்போமா எப்படி எழுதலான்னு பார்ப்போம் எக்ஸ் ஈக்குவல் டு நாலு புள்ளி ஒன்பது பார் அடுத்த ஸ்டெப்பில் இதுக்கு என்ன அர்த்தம் நாலு புள்ளி ஒன்பது ஒன்பதுன்னு போய்கிட்டே இருக்குது இப்போ இங்கே எத்தனை இலக்கம் சொல்லுது ஒரு இலக்கம் சொல்லுது அப்போ இருபுறமும் எதால் பெருக்கிறோம் பத்தால் பெருக்கிறோம் அப்போ இந்த புள்ளியை நான் ஒரு ஸ்தானம் இங்கே தள்ளி வச்சுட்றேன் எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் ஒரு புள்ளியை தள்ளி வச்சிட்டிங்கன்னா இங்கே ரெண்டு தானே இருக்கணும் இது எத்தனை இலக்கம் வேணாலும் போய்கிட்டே இருக்கு இல்லையா அதனால் இங்கே நான் மூணு இலக்கம் எழுதியிருக்கேன் ஸோ இப்போ இதில் இருந்து ஒன்றை கழிக்கிறேன் இதை ஒன்றாவது சமன்பாடு ரெண்டாவது சமன்பாடுன்னு வச்சுக்குவோம் பத்து எக்ஸில் இருந்து எக்ஸாக கழித்தோம்னா நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது

அடுத்து விநாயகன் பதினாலு பார்ப்போம் is equal to ஏபி மற்றும் ஒய்ஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி எனில் எக்ஸ் மற்றும் ஒய் என்பவை விகிதமுறு அல்லது விகித எண்களா என கண்டறிக இங்கு ஏ இஸ் ஈக்குவல் டு அஞ்சு ப்ளஸ் ரூட் அஞ்சு மற்றும் பி இஸ் ஈக்குவல் டு அஞ்சு மைனஸ் ரூட் அஞ்சு இன்னும் கேள்வி இப்போ நம்ம என்ன செய்கிறோன்னு பாருங்கள் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஏயும் பிஐயும் பெயர்க்கிறோம் இது ஒரு விகித இது ஒரு விகித எழுதியிருக்கிறேன் பாருங்கள் இது எந்த வடிவத்தில் இருக்குது ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்போ இதுக்கான சூத்திரம் நமக்கு தெரியும் ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டு முதல் என்னை ஸ்கொயர் பண்ணுறோம் மைனஸ் ரெண்டாவது எண்ணெய் ஸ்கொயர் பண்ணுறோம் விட என்ன கிடைக்கிது இருபத்தி அஞ்சு ரூட் அஞ்சு ஸ்கொயர் பண்ணால் அஞ்சு விடை என்ன கிடைக்கிது இருபது இதுதான் நமக்கான விடையாக இருக்குது இப்போ அடுத்தப்பில் பாருங்கள் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்ட்டு இந்த ஏ எக்ஸு சீக்குவல்டு எக்ஸ் ஒரு விகித முறை எண் அப்படின்னு எழுதிடுறோம் இப்போ அடுத்த ஸ்டெப்பில் கவனிங்க ஒய்இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி அப்போ என்ன செய்யணும் ஏயையும் பி கூட்டணும் அஞ்சு ப்ளஸ் ரூட் அஞ்சு ப்ளஸ் அஞ்சு மைனஸ் ரூட் அஞ்சு இப்போ ரூட் அஞ்சு ரூட் அஞ்சும் அடியாகிடும் என்ன கிடைக்குது ஒய் வந்து பத்துன்னு கிடைக்கிது அப்போ இதுவும் என்ன தான் விகித முறியன் ஒய் ஒரு விகித முறியன் இந்த பத்துங்கிறது எப்படி விகித முறியன் பத்து பை ஒன்றுன்னு எழுதலாம் இல்லையா சரி இப்போ அடுத்தாப்பில் பதினஞ்சாவது கணக்கு ஆறு பை பதினொன்று என்ற விகித முறியன் முடிவுறு அல்லது முடிவுரா சுழல் தன்மை கொண்டதா என கண்டறிய இது எப்படி சார் பார்க்குறது வகுத்து தான் பார்க்கணும் நீல வகுத்தல் முறையில் வகுத்து பார்ப்போமா ஆறை எதால் வகுக்கிறோம் பதினொன்னால் வகுக்க முடியாது அதனால் நான் ஜீரோ புள்ளி வச்சுக்கிறேன் அடுத்த ஸ்டெப்பு இந்த ஆறு பக்கத்தில் ஒரு சைபர் சேர்க்குறேன் எத்தனை தரம் போகும் அஞ்சு தரம் போகும் அஞ்சு பதினொன்னா ஐம்பத்தஞ்சு மிச்சம் அஞ்சு ஐம்பது இப்போ எத்தனை தரம் போகும் நாலு பதினொன்னா நாற்பத்தி நாலு மிச்சம் எவ்வளவு இருக்கும் ஆறு அறுபது ஏற்கனவே தான் திரும்ப அஞ்சு பதினொன்னா ஐம்பத்தஞ்சு மிச்சம் அஞ்சு ஐம்பது நாலு பதினொன்னா நாற்பத்தி நாலு இப்படியே என்ன ஆகிட்டே இருக்கும் திரும்ப திரும்ப இதே தான் வந்துகிட்டே இருக்கும் ஸோ அப்போ இங்கே எத்தனை இலக்கங்கள் சொல்லலுது இரண்டு இலக்கங்கள் ஸோ இந்த ஆறு பை பதினொன்று நான் எப்படி எழுதிக்கலாமா ஜீரோ புள்ளி அஞ்சு நாலு பார் இந்த இரண்டு இலக்கங்கள் சுழந்துக்கிட்டே போகுது அப்போ இதுக்கான விடை என்னவாக இருக்கும் ஆறு பை பதினொன்று முடிவுரா சுழல் தன்மை கொண்டது முடிவுறா

வரைஞ்சிக்குவோமா அந்த கோட்டை வரைஞ்சிக்குவோம் அந்த ரெண்டு புள்ளிகளை குறிச்சிக்குவோம் ஏ வந்து ஒன்று பை ரெண்டு பி இங்கே இருக்குது ஒன்பது பை ரெண்டு சரி இப்போ எந்த புள்ளிகள்லாம் நமக்கு குறிக்குது மூணு புள்ளிகள் எல் எம் என் இங்கே பாருங்கள் எல் எம் என் நடுவில் இதுக்கு ரெண்டு இருக்குது குறிச்சாச்சு என்ன கண்டிஷன் சொல்லியிருக்காங்கன்னா ஏஎல் எல் எம் எம் என் என்பி எல்லாம் சமமாக இருக்குமா எல்லாம் எப்படி இருக்கும் சமமாக இருக்கும் இப்போ யோசனை பண்ணி பாருங்கள் இந்த எம்ங்கிற புள்ளி இங்கிட்டு இது ரெண்டும் சமம் இங்கிட்டு இது ரெண்டும் சமம் அப்போ எம்ங்கிற புள்ளி எதுக்கு நடுப்புள்ளி ஆகிடுது ஏபிக்கு நடுப்புள்ளி ஆயிடுது ஸோ ஏபி

ரைட்டா அடுத்து இதே மாதிரி இப்போ ஏக்கும் எம்மு ஏயும் எம்மு தெரியும் எல்ங்கிறது நடுவில் இருக்கா அப்போ இந்த ஏஎம்முக்கு எது நடுப்புள்ளியாக இருக்குது எல் தான் நடுப்புள்ளியாக இருக்குது ஏஎம்இன் நடுப்புள்ளி எல் கவனிங்க இதே மாதிரி போடுறேன் அறை போட்டு இங்கே உள்ள நம்பர் ஃபர்ஸ்ட் நம்பர் அரை இங்கே இருக்கிறது அஞ்சு பை ரெண்டாக போடுறேன் அப்போ விட என்ன கிடைக்கும் அதே போன கணக்கில் செஞ்ச மாதிரியே போன மெத்தடில் செஞ்ச மாதிரி ரெண்டு ஒன்று ப்ளஸ் அஞ்சு இங்கே போடுறோம் அடுத்து ஒன்று பை ரெண்டு இங்கே என்ன கிடைக்கிது ஆறு பை ரெண்டு இதை சுருக்கினா ஒன்று பை ரெண்டு இன்ட்டு மூணு என்னது மூணு பை ரெண்டு ஸோ இப்போ என்ன கண்டுபிடிச்சாச்சு எல்லும் கண்டுபிடிச்சாச்சு இன்னும் ஒன்றே ஒன்று இருக்குது என் கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிக்கலான்னு பாருங்கள் எம்பியின் நடுப்புள்ளி எம்முக்கும் பிக்கும் நமக்கு ரெண்டு பாயிண்ட்ஸ் தெரியும் இப்போ இதனுடைய நடுப்புள்ளி தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ எம்இசி என் இஸ் எப்படி எழுதுணோன்னு பாருங்கள் அரை இன்ட்டு அஞ்சு பை ரெண்டு ப்ளஸ் ஒம்பது பை இந்த நம்பர் ப்ளஸ் இந்த நம்பர் இப்போ அரை இது ரெண்டு எப்படி எழுதிக்கலாம் ரெண்டை பொதுவாக எடுத்துகிட்டு அஞ்சு ப்ளஸ் ஒன்பது அரை இன்ட்டு பதினாலு பை ரெண்டு அரை இன்ட்டு ஏழு விட என்ன கிடைக்குது ஏழு பை ரெண்டு இந்த ஏழு பை ரெண்டை எழுதியாச்சு இப்போ நம்ம தனித்தனியாக எல் எம் என்ங்கிறத எடுத்து எழுதிடுவோம் எல் என்ன எம் என்ன என் என்ன படத்தை பார்த்து எழுதிடுவோம் இதான் இந்த கணக்குக்கு தேவையான விடைகள் சரியா அடுத்து நம்ம பார்க்க போகிறது குருவினாக்கள் அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் வாழ்த்துக்கள்